Don't read this billboard while driving. Distraction kills. ரோட்ல போகும்போது பேனர் பார்க்காதீங்க அப்படிங்கறதே பேனர் வச்சு சொல்றானுங்க அப்படின்னா இல்லைங்கெல்லாம் பார்த்தா என்ன கேன பைய மாதிரி தெரியும். இல்லை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனா நின்று பேனர் படிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி பேனர்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். கேள்வி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னியஸ்ட் டிசைன் ஃபெயில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ. No safety smoking first. No safety smoking first. ஒன்றும் ஒன்றும் இல்லை, சேர்த்து எழுத வேண்டியதை பிரித்து எழுதுனதுனால இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படி படிக்கணும். இவங்க இடையில பிரிச்சு வச்சதுனால இப்ப இருக்கு. சோ அப்சல்யூட்லி டிசைன் ஃபெயில்ஸ். இது என்ன பிரமாதம், என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இந்த கிரேப்ஸ் பத்தி சொல்லும் போது டிசைன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சில ராவடி பண்ணி வைக்கிறாங்க. அது எப்படி கன்வே ஆகுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஆக்சுவலா இது வந்து கிரேப் நட்ஸ் ஜியும் எண்ணி சேர்த்துற மாதிரி ஒரு டிசைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி அது ரேப் நட்ஸா மாறிடுச்சு. இங்க பாருங்க, கிரேப்ஸை வச்சு அப்படியே ஜி போட்டு டிசைன் போடுறாரா, பாக்குறதுக்கு ரேப்ஸ் மாதிரி இருக்கு. அடுத்து கிரேப்ஸ்ல இருக்க ஜிக்கு மேல ஸ்டிக்கர் ஓட்டுறது, கிரேப்ஸ்ல ஜி இருக்க இடத்துல ஸ்ட்ராவை போடுறது, என்னது இதெல்லாம். ஓகே, இந்த டி ஷர்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பி ஹாப்பி வரி அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி நடுவில் பி ஹாப்பி அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து எப்படி கன்வே இருக்குன்னா டோன்ட் பி ஹாப்பி வரி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே மேல இருந்து தானே எல்லாத்தையும் படிப்போம். அதனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை வந்து நீங்கள் போடாதீங்க, தூக்கி எரிச்சிருங்க. ஹாப்பியாக இருக்கக்கூடிய சென்டென்ஸாக இருக்கக்கூடிய டிஷர்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணி விட்டு. நர்த்திங் இஸ் பாசிபிள். வழக்கமாக நர்த்திங் இஸ் இம்பாசிபிள்னு தானே வரும். ஆனால் ஐ திங்க் அந்த ஐஎம் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேற கலரில் கொடுத்துருந்துருக்கலாம். நர்த்திங் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுருங்க, ஏன்னா இதுவும் நெகட்டிவிட்டி. ப்ளீஸ் விசிட். பாவிகளா, மொத்த யூஆர்எலையும் சேர்த்து போட்டு வச்சிட்டிங்களேடா. டு பிகின் த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது இது எல்லாத்தையும் நாங்கள் உட்காந்து பொறுமையாக டைப் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போய் அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் பார்க்கணும். இந்த வேலையை பண்ண வேண்டா. ஓகே, இது என்ன அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக உட்காந்து இதை டைப் பண்ணி அது என்ன சைட் அப்படின்றத சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. அப்ப நீ டைப் பண்ற நாயே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. அதனால நம்ம அடுத்த போட்டோ போடுறோம். டேக்கிங் யுவர் ஐஸ் ஆஃப் த ரோட் டூ லாங் ஆர் டூ ஆஃபன் குட் காஸ் எ கிராஷ் ரிசல்ட்டிங் இன் இன்ஜுரி ஆர் டெத் டு யூ ஆர் அதர்ஸ். ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் டிரைவிங். ஓகே லாங்குவேஜ். ரோடு பார்த்து வண்டி ஓட்டுங்க, இந்த மாதிரி கண்ட கண்ட மெசேஜ் எல்லாம் படிக்காதீங்க அப்படிங்கறதே ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு அற்புதமான மெசேஜ் பாத்தீங்களா, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா தான் அவனுக்கு ஆக்சிடென்டே ஆகும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மெசேஜ் வந்து எவனாச்சும் அதை படிச்சோன்னு டேக்கிங் யுவர் ஐஸ் ஆஃப் த ரோட் டூ லாங் டூ ஆஃபன் குட் காஸ் எ கிராஷ். இன்னும் இரும்பு கேட்டு போட்டிருக்கு. பொதுவாக யாரும் உள்ள போக கூடாதுன்னு வைப்பாங்க, நீங்க எதுக்கு வச்சிருக்காங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டெல்லாம் யாரும் உள்ளே போயிடக்கூடாது, ஐ மீன் வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் போடுறதா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு. அதில் இவங்க என்ன போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேட்டை தாண்டி ஒரு பையன் உள்ளே போக முடியாதாமா. ஆனால் சைடில் வந்து போயிடுவானுங்க, என்ன ஒரு புத்திசாலித்தனம். திஸ் இஸ் யூஸ் டு வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி வென் ரீசெட்டிங் யுவர் பாஸ்வேர்டு யுவர் ஆன்சர் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆன்சர் டாம். ஆன்சர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 4 கேரக்டர்ஸ். அவர் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நேமே வந்து பார்த்தீங்கன்னா டாம் அப்படிங்கிறது தான். 4 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு டாம்ங்கிற பேரை நம்ம என்ன டாமி நான் மாற்ற முடியும். இது வந்து ஒரு பயங்கரமான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். நடந்து போகிறவங்களுக்காகவும் சைக்கிளில் போகிறவங்களுக்காகவும் ஒரு குட்டி ரோடை வந்து சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த லேண்டில் நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அந்த ரோடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு.
நடந்து போறவங்க கூட ஓரளவுக்கு அதுல இருந்து குதிச்சு டைவ் அடிச்சு இந்த வழியா போயிடுவான். பட் சைக்கிள் போறவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு அருமையான ஒரு யோசனை இல்லை? அங்க எதுக்குடா ஃபேனை வச்சிங்க? ஒன்னு தூண் வச்சிருக்கணும், இல்ல ஃபேன் வச்சிருக்கணும், இல்ல ஃபேனை தள்ளி வச்சிருக்கணும். என்ன ஒரு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் இதை பண்ண அந்த புத்திசாலியை நினைச்சு எனக்கு பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அடுத்து, when you want to be sure, predictor. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அதை ப்ரிடிக்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலாக ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னே தெரியலையே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுறது. பட் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தங்க வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது இவங்களும் சொல்லி தப்பு கிடையாது. ஓகே, அட்வர்டைசர் வந்து யோசிச்சிருப்பாரு இது எதை சம்மந்தப்பட்டது, ப்ரெக்னென்ட் ஆகிறது சம்மந்தப்பட்டது. ஓகே, அப்போ ப்ரெக்னென்ட் லேடியை ஒருத்தங்க நிறுத்தி வைங்க, அவங்க ஹஸ்பண்டை பின்னாடி நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை, தப்பு தப்பு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ பயங்கர ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல ஒருமுறை விஷயம் எதாக இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ ஃபன்.